கொரோனா தொற்றுக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் தடுப்பு மருந்து உருவாக்கப்பட்டுவிடும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய இவர், இந்தியாவில் கொரோனா தடுப்பு மருந்து ஆராய்ச்சிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதுவரை 3 மருந்துகள் 3 கட்ட பரிசோதனை நிலையை எட்டியிருப்பதாகவும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய தேசிய கொரோனா தடுப்பு மருந்து மேலாண்மை குழுவின் தலைவர் மருத்துவர் வி கே பால், தற்போது 3 கட்ட பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள தடுப்பு மருந்து நல்ல முன்னேற்றமான நிலையை எட்டியிருப்பதாக தெரிவித்தார். மற்ற 2 தடுப்பு மருந்துகளும் தற்போது 1 மற்றும் 2 கட்ட பரிசோதனைகளில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் உள்ள தேசிய பேரிடர் நிவாரணப்படை முகாமில் 10 படுக்கைகளுடன் கூடிய தற்காலிக மருத்துவமனையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தொடங்கி வைத்தார். அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழிற்கழகமான சிஎஸ்ஐஆர் மற்றும் ரூர்க்கியில் உள்ள மத்திய கட்டிட ஆராய்ச்சிக் கழகம் இணைந்து இந்த மருத்துவமனையை உருவாக்கியுள்ளன. நோயாளிகளுக்கு ஆரம்ப சுகாதார வசதியை அளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த மருத்துவமனை வசதியான வகையிலும் பாதுகாப்பான முறையிலும் முழுவதும் குளிர்சாதன வசதியுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.